வணக்கம் வியூவர்ஸ். கடந்த 2018 வெளிவந்த கன்னட படம் தாங்க KGF சாப்டர் 1. இந்த படம் கன்னடத்துல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து மற்ற லாங்குவேஜ்லயும் இதை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதற்கு காரணம் இந்த படத்துல ஹீரோவா நடித்த நடிகர் யாஷ் அவர்கள் தாங்க. அவருடைய தனிப்பட்ட நடிப்பு திறமை அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸை அள்ளி கொடுத்துச்சுங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா KGF சாப்டர் 2 படமும் 2020 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படத்தின் குழு தெரிவித்திருந்தாங்க. ஆனால் கொரோனா லாக்டவுனின் காரணமாக ஒருவேளை அதனுடைய டேட் போஸ்ட்போன் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்விட்டர் பக்கத்தில் படத்தின் குழு போஸ்டரோட KGF சாப்டர் 2 பற்றின அப்டேட் ஒன்று தெரிவித்திருக்காங்க. வருகின்ற ஜூலை மாதம் 29 இந்த படத்தை பற்றின மிகப்பெரிய அப்டேட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படத்தின் குழு தெரிவித்திருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர கொண்டாட்டத்தில் இருக்காங்க. ட்விட்டர் பக்கத்தில் KGF சாப்டர் 2 அப்படிங்கிற ஹேஷ்டாக் #1 ட்ரெண்டிங்கில் இருக்குங்க. இதை தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த டைரக்டர் ஒருவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக KGF சாப்டர் 2 ஊத்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதனால் ரசிகர்கள் மிகுந்த அளவில் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. என்னுடைய படம் முதல் பார்ட் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து செகண்ட் பார்ட் எடுத்தவங்க அதற்கும் மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் முதல் பார்ட் அடைஞ்ச சக்ஸஸை இரண்டாவது பார்ட் அடையவே இல்லை. என்னுடைய படம் மட்டும் இல்லாமல் எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும் செகண்ட் பார்ட்னு எடுக்கிற எந்த படமுமே முதல் பார்ட் வாங்கின வரவேற்பை அடைஞ்சதே கிடையாதுங்க. கண்டிப்பாக ஊத்திக்க தான் செய்யும். ஸோ KGF சாப்டர் 2 மட்டும் புதுசாக என்ன இருக்க போது, கண்டிப்பாக படம் முதல் பார்ட் அடைஞ்ச வெற்றியாக அடையாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதனால் ரசிகர்கள் எல்லாருமே மிகுந்த சோகத்தில் இருக்காங்க. தற்பொழுது இந்த நியூஸ் தாங்க சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. மேலும் இது போன்ற வித்தியாசமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.